மாணவ மாணவி செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். உடனுக்குடன் உண்மையான கல்விச் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சிபிஎஸ்இல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வீடியோ தான், சரிங்களா? இது சிபிஎஸ்இல 10th மாணவர்களுக்கு மட்டும்தான், நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த அப்டேட் வந்து கிடையாது. ஓகே, இப்போது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் சிபிஎஸ்இ 10th போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஃபெயிலாக வாய்ப்பே இல்லை. நோ ஸ்டூடெண்ட் வில் ஃபெயில் இன் கிளாஸ் 10th எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ வந்து இப்போது சொல்லியிருக்காங்க, சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சிபிஎஸ்இ வந்து அவங்களோட போர்டு எக்ஸாம் பாலிசியை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ நான் வந்து தெளிவாக இப்போ எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 5 சப்ஜெக்ட் எழுதுவீங்க. ஒன்று லாங்குவேஜ் 1, இன்னொன்று லாங்குவேஜ் 2, சரிங்களா? ரெண்டு லாங்குவேஜ் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. ஓகேவா? டோட்டலி 5 சப்ஜெக்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, 1 இயர் நீங்கள் வந்து அடுத்து ரீ அட்டெம்ட் எழுதணும், சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அந்த போர்டு எக்ஸாமை எழுதி நீங்கள் அதை வந்து திரும்ப ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃபெயில். நீங்கள் வந்து திரும்ப 1 இயர் வந்து படித்து அதுக்கப்புறம் தான் பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிஸ்டம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ அவங்களோட பாலிசியில் என்ன அவர் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக எழுதுகிற மாதிரியே லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸ், எஸ்எஸ் இந்த 5 சப்ஜெக்ட்ஸுமே எழுதுவீங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதாவது ஸ்கில் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி தான் ஏற்கனவே இருந்துட்டுருந்துச்சு. பட் இந்த ஒரு இயர் மட்டும், அதாவது 2021 இப்போது மே மந்த் போர்டு எக்ஸாம் வரப்போதில், இந்த ஒரு எக்ஸாமில் மட்டும் நம்ம சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் ஸ்கில் சப்ஜெக்டையும் சேர்த்து எடுத்து எழுத ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நீங்கள் மேக்ஸு, சயின்ஸு, எஸ்எஸ் இந்த மூணு சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, நல்லா கேட்டுக்கோங்க, மேக்ஸு, சயின்ஸு, எஸ்எஸில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம்மா, ஸ்கில் சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்த மார்க்கை வச்சே அப்படியே உங்களுக்கு பர்சன்டேஜ், அதாவது 10th மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜை போட்டுருவாங்களாம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தானே. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆவாங்க, கரெக்ட் தானே? ஸோ மேக்ஸில் அப்படி ஃபெயில் ஆகிட்டீங்க, இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து லாங்குவேஜில் எல்லாம் பாஸ் பண்ணிட்டான், சயின்ஸ் எஸ்எஸில் பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா பழைய சிஸ்டம் படி அவன் திரும்ப 1 இயர் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், ரீ அட்டெம்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 1 இயர் மட்டும் நீ மேக்ஸில் ஃபெயில் ஆனாலான்னு பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஸ்கில் சப்ஜெக்டை மட்டும் எடுத்து எழுதிடு, இந்த ஸ்கில் சப்ஜெக்டில் எடுத்து எழுதின மார்க்கு அப்படியே நாங்கள் உங்களுக்கு போட்டு விட்ருவோம். ஏன்னா ஸ்கில் சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதில் ஜஸ்ட் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி தான் கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்போ அதை வச்சு உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நிச்சயமாக ஒரு ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரியே உங்களால் கன்சிடரேஷன் பண்ண முடியும். ஸோ ஆல் பாஸ் வந்து டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணலனாலும் இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ இப்படி ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கிறது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தான் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, அஸ் வெல் அஸ் நிறைய நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ டிஎன்ஏ, ZZ.com நியூஸ்லேயும் போட்டாங்க, இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, india.com வெப்சைட் இருக்கும் அதிலே போட்டிருக்காங்க, அஸ் வெல் அஸ் சிபிஎஸ்இடைய அஃபீஷியல் வெப்சைட் cbse.academic.nic.in/skill-education அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வேணாலும் பாருங்கள். அதிலே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போ கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 சப்ஜெக்ட் எழுதணும், அதில் லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, சயின்ஸ், மேக்ஸ், எஸ்எஸ். ஆப்ஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில் சப்ஜெக்டை எடுத்து எழுதுனீங்கன்னா பக்கத்திலே ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்டார்க்கு என்ன மீனிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் அ ஸ்டூடெண்ட் ஃபெயில்ஸ் இன் எனி ஒன் ஆஃப் 3 கம்பல்சரி அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ், அண்ட் பாசஸ் இன் த ஸ்கில் சப்ஜெக்ட் ஆஃபர்ட் அஸ் 6th ஆப்ஷனல் சப்ஜெக்ட், தென் இட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை த ஸ்கில் சப்ஜெக்ட் அண்ட் ரிசல்ட் ஆஃப் கிளாஸ் 10 போர்டு எக்ஸாமினேஷன் வில் பி கம்ப்யூட்டர் அக்கார்டிங்லி. பார்த்தீங்களா? ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களாம்மா. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் லாங்குவேஜ் ரெண்டுமே பாஸ் பண்ணிடணும். ஸோ யூஸ்வலாகவே பசங்க எல்லாருமே லாங்குவேஜில் பாஸ் பண்ணிடுவீங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்காது. இந்த மேக்ஸு, சயின்ஸு, எஸ்எஸ் இந்த மூணில் எதுலையாச்சும் ஒன்றில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஸ்கில் சப்ஜெக்டில் எடுத்த மார்க்கை அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு விட்டு உங்களுக்கு பாஸ் மார்க் வந்து கொடுத்து விட்ருவாங்க. ஸோ 10th பாஸ் மார்க் பா, நீ பாஸ் எடுத்துட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இது மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த வருஷம் 10th சிபிஎஸ்இ எழுதக்கூடிய மாணவர்கள் மறக்காமல் அந்த ஸ்கில் சப்ஜெக்டாக ஆப்ஷனலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.